வணக்கம், இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா செட்டிநாடு உக்காரா. உக்காரா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உக்காராவுக்கு தேவையான பொருட்களும் பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பாசிப்பருப்பு 200 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் ரவை, ஒரு 10 முந்திரி, 1 1/2 கப்பு தேங்காய், ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வரும். ஏலக்காய் தேவையான அளவு, நெய் ஒரு 4 ஸ்பூனு, 300 கிராம் வெல்லம், வந்து 300 கிராம். இப்போ வாங்க பச்சைப்பருப்பு வந்து லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு பாருங்கள். அடுப்பு நல்லா சூடாகிற வரைக்கும் ஐயில் வச்சுக்கோங்க, வானல் வந்து சூடாகிற வரைக்கும். இப்போ சூடாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பச்சைப்பருப்பு 200 கிராம் வந்து இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். நெய்யெல்லாம் விட வேண்டாம், இப்போ சும்மா வரசட்டிலேயே வறுத்துருங்க. கறியை விடாமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. ஐயில் வச்சா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பொன் நிறமாக வரணும். நான் வறுத்துட்டு எப்படி பொன் நிறமாக ஆகுதுன்னு அப்போம்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கருப்பு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக ஒரு பாத்திரம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த பருப்பை கழுவி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வச்சுட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ இந்த 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இந்த 300 கிராம் வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாவெல்லாம் பத வேண்டாம், கரைஞ்சால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும் தண்ணி, வெள்ளம் மூழ்கிற அளவு. இதை நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 4 விசில் போயிடுச்சு, இப்போ பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். நான் 4 விசில் வச்சேங்க எங்கள் குக்கரில், பார்த்தீங்களா? தண்ணி அந்த பருப்புக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி நசுக்குனா நசுங்கணும் பருப்பு, முத்து முத்தாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். அடியெல்லாம் பிடிக்காமல் வெந்துச்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம உக்காரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிச்சனில் போய் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு பாருங்கள். வெல்லமும் வந்து கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும், இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க இதெல்லாம், ரொம்பலாம் செலவெல்லாம் வராது. ஒரு 2 ஸ்பூனும் இந்த சூப்பு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நெய் ஒரு 1 ஸ்பூன் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கினா போதும். ஏன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா அது கட்டி ஆகாமல் அப்படியே சாப்பிட்டாவே இருக்கும் உட்கார்ந்து. இப்போ வந்து ரவையை வந்து இதில் போட்டுக்கலாங்க. 100 கிராம் ரவை, இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிவக்க நல்லா சூடு வந்துச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டே வரணும், கறி போயிடாம. பதம் தாங்க இது, பக்குவம் கரெக்டாக இருந்தால் இது வந்து எல்லா ஸ்வீட்டை விட இது நல்லா சூப்பர், நல்ல டேஸ்ட் இருக்குங்க. இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ருக்குறோம், இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட்டாக இருக்கும்.
ஈஸி தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ரவை எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கும், பச்சை பருப்பு நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கும், எப்படி இருந்தாலும் நெய் நம்ம வச்சுருப்போம், ரெண்டு முந்திரி பருப்பு வெள்ளம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. தேங்காய் இருக்கும், தேங்காய் சும்மா நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் இருந்தால் போதும், பொடி பருப்பு வத்திரி வச்சுக்கணும். லைட்டாக சிவந்து வந்துடுச்சு பாருங்கள், இப்போ அந்த 5 ஸ்பூன் தேங்காய் பூ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து விட்டுறலாம், நல்லா சிவக்க சிவக்க வறுவிட்ட உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேம்மா. இப்போ பாருங்கள், தேங்காய் ரவையும் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி பொன் நிறமாக வரும்போது நம்ம வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த பருப்பெல்லாம் சேர்த்துடணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தது, நல்லா இந்த நெய் ரவை தேங்காய் பூ எல்லாம் நல்லா கலந்துட்டு. இந்த நீங்கள் வச்சு செய்கிற இந்த வானல் இந்த கடாயி மட்டும் நல்லா கொஞ்சம் கனமாக எடுத்துக்கோங்க, சூடில் பிடிக்காம. அடுப்பை மட்டும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அது கலக்கொண்டு ஒட்டிக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல மில்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளை பால், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வடி கட்டி வச்சு இதில் அப்படியே வடிச்சு விட்டுருலாம். கரெக்டாக தான் நம்ம வச்சுருக்கோம் தண்ணி, அதை அப்படியே வடிச்சுக்கலாம். அந்த 300 வெள்ளம் எடுத்துருக்கோம், அந்த 300 வெள்ளமும் அந்த தூள் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் கரைகிறதுக்கு. நல்லா கலந்து கொடுத்து இது வேகட்டும், நல்லா கட்டியாக வரும்போது அம்மா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா அதை சேர்ந்து வரும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். நம்ம போடும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள். ரவையும் அந்த பச்சைப்பருப்பும் நல்லா சேர்ந்து தேங்காய் பூ எல்லாம் நல்லா அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்கள். அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள், நான் கிண்டேன் பாருங்கள். எதுவுமே சூடில் பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி சுருண்டு வரணும். கனமான பாத்திரம் மட்டும் கனமான ஒத்தவாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உக்கார ரெடி ஆகிடுச்சு. நம்ம முந்திரி வறுத்து போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு சிட்டிக்கை மட்டும் உப்பு. அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் சைடு தாங்க இதுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்கள் கல்யாணத்துலேயெல்லாம். கல்யாணத்தில் உக்கரா இல்லாத கல்யாணமே இருக்காது எங்கள் ஊர் சைடெல்லாம். எங்கள் ஊர் காரைக்குடிக்கு முன்னாடிங்க பொன்னமராவதி புதுக்கோட்டை தாண்டி உட்கார தான் எங்கள் ஊரில் ஸ்வீட்டு ஸ்பெஷலே இதுதான். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா தூரில் கொடுத்துடக்கூடாது. நெய் வேணால் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம், நெய்யோ வாசனை இல்லாத எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் கூட நெய் 2 ஸ்பூன் போடலாம். நான் மொத்தம் இதில் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த இவ்வளோ இதில் ஒரு 3/4 ஸ்பூன், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த முந்திரியை கொடுக்கலாம்.
பார்த்துக்கலாம். கருகாமல் வறுத்து போட்டுருங்க. முந்திரி வந்து லாஸ்ட்டாகவே நம்ம வறுத்து போடணும். இதையும் வறுபட்டுருச்சு, நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உட்காரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூளை தூவி கமா கமனு இறக்க வேண்டியதாங்க. செட்டிநாடு ஸ்பெஷலுங்க இது. எங்கள் ஊரில் கல்யாணம் நல்ல நாள் பெரிய நாளைக்கு இதுதாங்க உட்காரா தாங்க செய்வாங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, உரிச்சிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நுனி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கோங்க, எங்களுக்கு இது போதும். இது நல்லா இந்த பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வச்சு நம்ம நல்லா கிளக்கணும்னா பிரிஞ்சு வந்துடும் நெய்யெல்லாம். இப்போ வந்து அம்மா வேறு பாத்திரத்தில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வாங்க, நம்ம செட்டிநாடு உட்கார ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. இந்த அம்மா சாப்பிட்டு பார்க்குறீங்க பாருங்கள். சொல்ல வார்த்தே இல்லை, செம்மையாக இருக்கு. அப்புறம் சட்டிலேலாம் ஒட்டலை பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து உங்கள் வீட்லேயும் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திரா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.